ஹாய் ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஸ்டால் தான் வந்திருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி எப்படி பிரியாணி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க காய்ஸ் பார்க்கலாம். Mix a couple tracks, get a lady that I'm drawn to. Turn up to the max, get me faded till I'm gone, dude. இப்போ வந்து கேட்டினா அல்பர்தீன் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அவங்க மதிய நேரத்துலேயும் செம்ம ஃபேமஸாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஈவினிங் டைம் நைட் டைம்லலாம் பயங்கரமாக ஒரு வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. வாங்க நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் பெஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்களாம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ல வந்து ஃபுல்லாக ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. நீங்களும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அவங்க ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கடைக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஐஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளை வந்து உட்காந்தாச்சு. பிரியாணிலாம் நல்லா சுட சுட ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அது மணி வேறு ஒன்று ஆகிடுச்சு, செமையாக டெம்ட் ஆகுது. வாங்க பிரியாணி வந்தோடனே பார்க்கலாம். The type to take no for an answer. I don't deal with people that are like a cancer. No, instead I hang with the people that enhance ya. And I'm not the type to give out second chances. I just wanna work on my own for myself. I don't need no help, not anybody else. Hey, நமக்கு இப்ப ஆர்டர் பண்றதெல்லாம் வந்துச்சு. நமக்கு என்னென்ன கொடுக்கறேன்னு சொன்னாங்களோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க, சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க, ஃபிஷ் 65 கொடுத்துருக்காங்க. இது சிக்கன் பிரியாணி, இது ஏதோ ஒரு ஸ்வீட்டுன்னு சொன்னாங்க, கேசரி. இது இது வந்து ரைத்தா கொடுத்துருக்காங்க, இது வந்து தால்ச்சா கொடுத்துருக்காங்க. ஓகே விவாஸ், நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம். நமக்கு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க, ஐஸ் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஐட்டம் நம்ம தால்ச்சா எடுத்துக்கலாம். ரைத்தா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாய் வீட்டு விருந்தில் எப்படி சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அந்த ஒரு டேஸ்ட் இதில் கிடைக்குதுங்க. அந்த மசாலா கன்சிஸ்டி எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. லெக் பீஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, லெக் பீஸ் ட்ரை பண்ணி வந்துடலாம். பயங்கரமாக வந்துருக்கு லெக் பீஸு. இது வந்து லெக் பீஸ்னு சொல்லக்கூடாது, ஒரு கேக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ப்ளீஸ், நம்ம வந்து இப்போ பக்காவாக இருக்குது பிரியாணிலாம். வந்து டேஸ்ட் எப்படின்னா பாய் வீட்டு கல்யாணத்தில் சாப்பிட்டோம்னா எப்படி ஒரு நமக்கு ஒரு சுவை இருக்கும். அந்த மசாலா கன்சிஸ்டிலேருந்து எல்லாமே அந்த ரைஸில் வந்து ஒரு ஆயில் கூட இல்லை, அந்த அளவுக்கு வந்து பக்காவாக இருக்குது. லெக் பீஸ் வந்து பயங்கரமாக வெந்திருக்கு. அந்த மசாலா கன்சிஸ்டிலாம் உள்ளே பயங்கரமாக இறங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம வந்து மூணுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த பிரியாணி. வந்து ஒரு பிரியாணி லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் நான் அதை உங்களுக்கு டெலிகேட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இது ஓரமாக அப்படியே ஒதுக்கிட்டு You ain't never gonna stop me cause it's my conquest and I'm never gonna rest. Yeah. And y'all don't know that I'm a soldier. I always felt like I'm a loner. என்னடா அவன் சிக்கன் பிரியாணி பாதி சாப்பிட்டு மட்டன் பிரியாணி எடுத்து போயிட்டானே பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து வீடியோ வந்து உங்களுக்கு லென்த்தாக போயிடக்கூடாதுன்னு அடுத்தது மட்டன் பிரியாணி வந்துட்டேன். இப்போ மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டோட மட்டன் பிரியாணி டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுத்து தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நடுவில் ஒரு கோடு அப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுது, சூப்பராக நமக்கு எடுத்து காட்டுது. மட்டன் பீஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. மட்டன் பீஸ்லாம் ப்ராப்பராக வந்திருக்குங்க, கலர் அந்த மசாலாலாம் உள்ள அப்சர்வ் ஆகி பயங்கரமாக வந்துருக்கு. இந்த தால்ச்சா கூட பயங்கரமாக டேஸ்ட் கொடுக்குது. இந்த இது கூட சேர்ந்து சாப்பிடும் போது அந்த தால்ச்சா ரைத்தா
எனக்கே சொல்கிறேன், நானே ஒரு பிரியாணி லவர் தான். இருந்தாலும் எனக்கு சில கடையில் வந்து அந்த சால் தாழ்த்தி டேஸ்ட்லாம் அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. வெறி பிரியாணி ரைத்தா வச்சு தான் சாப்பிடுவேன். ஆனால் அந்த கடையில் அப்படி இல்லை, தால்சா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும் போது அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது நமக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்தது வந்து நம்ம ஒரு வாய்ப்பே சாப்பிட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடிஷில் ரெண்டு சைடிஷ் இருக்குது. அந்த ரெண்டு சைடிஷும் நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. சிக்கன் 65 ட்ரை பண்ணிடலாம். ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பயங்கரமாக அந்த டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மிரட்டி விடுற மாதிரி இருக்குது. அந்த டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் வந்து ரெண்டு பீஸ் சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன், 65 பீஸு. நான் பயங்கரமாக வெந்திருக்கு, அழகாக வெந்திருக்கு, சூப்பராக. இதை டேஸ்ட் பார்த்துருவோம் கரெக்டாக. நம்ம கொஞ்சம் இதை எடுத்துக்கிட்டு லிட்டில் பைட் ஆனியன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணுறோம். இதோட சம் லெமன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லெமன் லைட்டாக இதில் கொஞ்சம் க்ரிஸ் பண்ணி விட்ருவோம். கரெக்டாக அந்த வெங்காயத்தை கொஞ்சம் வச்சு இவங்க போல் அந்த மசாலா டேஸ்ட் வந்து ஹோம்மேடில் செய்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு எப்படி ஒரு 65 சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எப்படி ஒரு மசாலா கன்சிஸ்டி பண்ணுவோமோ அதே ஒரு மசாலா கன்சிஸ்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இதை டேலி ஆகிருக்கு. சிக்கனுக்கும் மசாலாவுக்கும் பயங்கரமாக டேலி ஆகிருக்கு. வந்து நான் ஸ்டார் டிஃப்ரென்ஸில் கொடுக்கணும்னா பிரியாணிக்கு வந்து 10 out of 10, இது 65 வந்து 10 out of 9 தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹோம்மேட் சிக்கன் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கலரு எல்லாம் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆகும். நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஆகல. அடுத்தது நம்ம வந்து 65 போயிடலாம். கைஸ் இதான் கைஸ் 65 சொல்கிறாங்க. 65 அதிகமாக வந்து நான் இங்கே சாப்பிட்டு பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு டைமாக இங்கே வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். முள் இருக்குமா என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். பிசிசி பைலட்டுக்கு பேட்டி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்க என்னன்னே தெரில, மசாலாலாம் உள்ளே அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. முள்ளே இல்லைங்க, எனக்கு வந்து அந்த முள்ளே இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டுருந்தேன். பட் அந்த முள்ளே இல்லை. எடுத்துகிட்டு வந்து நம்ம லெமன் கொடுத்துருக்காங்க. லெமன் லைட்டாக லைட்டாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு ஆனியனோட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். பயங்கரமாக இருக்குங்க. அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்து இதில் இல்லவே இல்லை. ஃபிஷ்ஷில் கரெக்டாக இருக்குது. ஃபிஷ் சிஸ்டிவே நீங்கள் ஒரு ஃபிஷ் லவராக இருந்தால் ஃபிஷ் ஃப்ரைலாம் சாப்பிடுவீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவீங்கன்னு வந்து இது வந்து இந்த சொல்ல போனால் அந்த ஹோம் டேஸ்ட் மசாலா இந்த அந்த டேஸ்ட் தான் வந்து இதுலேயும் கிடைக்குது. சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து ஸ்வீட் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்வீட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த பாருங்க இதுதான் அந்த ஸ்வீட்டு, கேசரின்னு சொல்கிறாங்க. க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் அப்படியே கொஞ்சம் வந்து லிட்டில் பைட் எடுத்துக்கிட்டு வேறு கேசோ நட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே எடுத்து கேசரி தாங்க சொல்லணும். ஆனால் வந்து இதில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது, அது ஒரு தனி டேஸ்ட் தெரியுது. நம்ம வீட்டில் தான் செய்கிற கேசரி மாதிரி இது இல்லை. ஹை லெவல் கேசரி அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே மேலே தூக்கி சுடுது. இது வந்து பிரியாணியோட சேர்த்து தராங்க. பிரியாணியோட உங்களுக்கு இந்த ரைத்தா தராங்க, தால்ச்சா, அப்புறம் இந்த ஸ்வீட் தராங்க. என்னை கேட்டால் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் சொல்லணும். மதிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு சம விருந்து காத்துட்ருக்கு. நானும் சிவாவும் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வெளியில் வந்து மீட் பண்ணுறேன் கைஸ். பாய். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிலேருந்து சைட்ஸ்லேருந்து எல்லாம் சாப்பிட்டோம். அருமையாக இருந்துச்சு. அதை நம்ம வந்து சார்ட்டை சொல்லி ஆகணும் இல்லையா? சார் பிரியாணிலாம் சூப்பராக இருந்துச்சு சார். செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா ஒரு குவாலிட்டியான பிரியாணி தான் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட கல்யாண ஆர்டரு, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு இத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு இப்போ பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செஞ்சு தருவீங்களா? கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். ஓகே சார், ஓகே விவாஸ். இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இதுமாரி கல்யாணம் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்லாம் சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து பிரியாணிலாம் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் கீழே வந்து அவங்க லிங்க்லேருந்து ஆர்டர் நம்பர்லேருந்து எல்லாமே அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். அப்படி உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா பல்காக ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்வீட்லேருந்து தால்ச்சாலேருந்து ரைத்தாலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் வந்து ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ப்ரோன்னு சொன்னிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வெளியில் போய் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பிரியாணிஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெறித்தனமான ஒரு ஃபுட் தான் சொல்லணும், நல்ல ஒரு ஹவுஸ்ஃபுல் தான் சொல்லணும். பயங்கரமாக இப்போ ஒரு தூக்கத்தை போடலாம், பட் அப்படி இல்லை.
இப்போ நமக்கு வந்து மைக் இல்லாத சூழ்நிலையில் வந்து நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அந்த மைக்கில் தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வேறு நம்ம மைக் வேறு காலையில் ஷூட் பண்ணும் போது பிரேக் ஆகிடுச்சு, அது சர்வீஸ் வேறு பண்ணணும். அது அதே தெரியும் உங்களுக்கு. போய மைக் நான் வந்து அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த அன்பாக்ஸை நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே விவஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பீஸ் ஆஃப் ட்ராவலர் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நம்ம ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.